வணக்கம் நண்பா, நான் உங்கள் அசோக். வெல்கம் டு அசோக் இன்ஃபோ தமிழா. இன்ஃபோ மீன் இன்ஃபர்மேஷன் நண்பா. இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர் ட்ரம்ப் இருக்கார் இல்லைங்களா, அவர் பார்த்திங்கன்னா அவருடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி யூடியூப், இந்த மாதிரி சமூக வலைதளத்தெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அவர் ஏன் என்ன பண்ணிட்டார், ஏன் இப்போ அவரெல்லாம் அந்த சமூக வலைதளத்தில் அவருடைய கணக்குகள் நீக்கப்படுகிறது அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயில் இதில் பேச போகிறோம் நண்பா. சரி, நம்ம தலைவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாரு, இதெல்லாம் அவரெல்லாம் இதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், போன வருஷம் நம்ம அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடந்தது, நாடாளுமன்ற எலெக்ஷன் நடந்துச்சு. நம்ம அதிபர் பார்த்திங்கன்னா திருப்பவும் எலெக்ஷன் நின்றுருக்காரு, நம்ம ட்ரம்ப் நின்றுருக்காரு, ஆனால் தோல்வியை தழுவிட்டார். அவருடைய கொஞ்சம் அதிக வாக்கில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற அதிபர் ஜோ பைடன் என்பவர் பார்த்திங்கன்னா அதிக வாக்கில் ஜெயிச்சிடுறாரு. சரி, என்ன அது, அதுக்கப்புறம் நம்ம தலைவன் என்ன பண்ணார், நம்ம ட்ரம்ப் தலைவன் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் சரியில்லைங்க, நீங்கள் ஏமாத்துறீங்க, தேர்தலெலாம் ஒழுங்கான முறையில் நடக்கலைங்க, இதுதான் தவறு, நீங்கள் ஒன்று ரீஎலெக்ஷன் வைங்க இல்லைனா மறுவாக்குப்பதிவு செய்யுங்க அப்படின்னு அங்கே இருக்க கோர்ட்டெலாம் போய் கேஸ்லாம் போட்டு அது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டு இருந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ட்விட்டர்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலெக்ஷன் தவறாக எலெக்ஷன் சரியாக நடத்தப்படலை அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே வன்முறை தூண்டுற மாதிரி நிறையா ட்விட்டும் ஃபோட்டோஸும் இதெல்லாம் சமூக வலைதளத்தில் பரவிச்சு நண்பா. அப்போ பார்த்திங்கன்னா மக்கள்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது ஜனவரி 6ஆம் தேதி கூட பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற நாடாளுமன்றத்துக்கு போய் பார்த்திங்கன்னா மக்கள்லாம் போய் போராட்டம் பண்ணி பெரிய வன்முறை கலவரம், நிறைய பேர் என்ன சொல்கிறது, அடி உத மிதி அப்படின்ற மாதிரி என்ன சொல்ல, ஒரே ரத்த கரையாக படிஞ்சிச்சு அவங்க நாடாளுமன்றத்தில். அப்போ பார்த்திங்கன்னா நிறையா மீடியா பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை போட்டு கிழி கிழின்னு கிழிச்சு எடுத்துருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு இதெல்லாம் மக்களிடையே அதிகம் பரவத்துக்கு இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி வழியாக தானே பரவிச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இவங்க தரப்பில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம தலைவன் ட்ரம்ப் ட்ரம்ப்பருடைய கணக்கு பற்றி, அதாவது அவருடைய பேஜ், அவர் வீடியோ போடுறது இல்லை ட்விட்டர் போடுறது, அவருடைய பேஜ் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் பார்த்திங்கன்னா தற்காலிகமாக நாங்கள் முடுக்கிறோம், அதாவது இப்போதைக்கு அவர் எந்த பதிவு போட்டாலும் வெளியே வராது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சு இப்போ அதிபர் ஜோ பைடன் இருக்கார், சரி இது அந்த விஷயம் அப்படியே அமைதியாக தான் இருந்துச்சு. இப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம யூடியூப்பும் ட்விட்டரும் பார்த்திங்கன்னா இவர் சரியில்லைங்க, இவர் ஏதாவது ஒரு ட்வீட்டோ ஏதாவது ஒரு போட்டுருவாரு, அங்கே ஏதாவது இப்போ சண்டை நடக்கும், வன்முறை உண்டாகும், நாங்கள் எங்கள் தரப்பில் பார்த்தீங்கன்னா அவருடைய கணக்கு நிரந்தரமாக நீக்கிடுறோம், அவர் இனிமேல் யூடியூப்லேயோ இல்லை ட்விட்டர்லேயோ அவர் எந்த எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு அவங்க தரப்பில் இதை செஞ்சிடுறாங்க, அதாவது அவரோட கணக்கை நீக்கிடுறாங்க. சரி, நம்ம ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க இவர் சரியில்லை, இவர் என்ன அடுத்து பண்ணுவார் ஏது பண்ணுவார்னு தெரியாது, ஏதாவது புதுசாக கமெண்ட், அதாவது ஏதாவது ஃபோட்டோவோ இல்லை ஏதாவது போட்டு ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா இப்போ நிறைய பிரச்சனை வந்துடும், நாங்களும் அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 வருஷத்துக்கு இதை ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்லிட்டாங்க. அதாவது 2023 வரை நம்ம தலைவன் ட்ரம்ப்பு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் யூஸ் பண்ண முடியாது. ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா முக்கியமான இருக்க எந்த ஒரு சமூக வலைதளத்தையும் அவர் யூஸ் பண்ண முடியாது. சரி, இவ்வளோ பண்ணியிருக்காங்களே நண்பா, ட்ரம்ப் எதுவும் பண்ணலையா, அது எப்படிங்க பண்ணாது இருப்பார், டென்ஷன் ஆகி இங்கே பாருங்கள் மீடியா இதை பற்றி அவர்கிட்ட மீடியா அதாவது ப்ரெஸ்லாம் போய் இதை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு கேட்டது பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள் இதெல்லாம் தவறு, இவர் செஞ்ச இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா இவங்க செஞ்சதெல்லாம் தவறு. இப்போ பார்த்தீங்கன்னா கூட எனக்கு என்னை வாக்களித்த 7.5 கோடி மக்களுக்கு இவங்க செய்கிறது துரோகம் அப்படின்னு அவர் டென்ஷனில் கத்தி இருக்கார் மீடியா கிட்ட. நண்பா, இப்போ நம்ம தலைவன் ட்ரம்ப்புக்கு நடந்தது சரியா தவறா உங்களுடைய கருத்து என்னவோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணு நண்பா. தேங்க்யூ நண்பா.